தாமூர் மாநகராட்சியில் சாலை அமைக்கும் பணிகளை தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை அடுத்த தாம்பூர் மாநகராட்சி பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தமிழக அரசின் தலைமை செயலாளர் இறையன்பு திடீரென்று ஆய்வு செய்தார். குரோம்பேட்டை சாந்திநகர் கட்டபொம்மன் தெரு கிழக்கு தாம்பரம் ஐஏஎஃப் சாலை பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக சாலைகள் அமைக்கும்போது பழைய சாலைகளை அப்புறப்படுத்திவிட்டு சாலையின் மட்டம் உயராமலும் மழைநீர் கால்வாய்களில் தண்ணீர் வடிந்து செல்லும் வகையிலும் மழைநீரால் வீடுகளுக்குள் தண்ணீர் செல்லாத வகையிலும் பொதுமக்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லாமல் சாலை பணிகளை செய்ய அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். புதிதாக சாலைகள் அமைக்கும் பொழுது பழைய சாலைகளை பெயர்த்து அப்புறப்படுத்திவிட்டு சாலையின் மட்டம் உயராமல் சாலை அமைக்க வேண்டும். இதை செய்ய தவறும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். ஆய்வின்போது நகராட்சி நிர்வாக இயக்குநர் பொன்னையா, தாம்பூர் மாநகராட்சி கமிஷனர் இளங்கோவன், மண்டல பொறியாளர் கருப்பையாராஜன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். அதேபோல் தகவல் அறிந்த பல்லாவரம் குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு செயலாளர் முருகையன், பொருளாளர் தமிழரசி, சாந்திநகர் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகி குரோம்பேட்டை நாசர் ஆகியோர் தலைமை செயலாளரை சந்தித்து பல்லாவரம், குரோம்பேட்டை, நெமிழிச்சேரி, கீழ்கட்டளை உள்ளிட்ட ஏரிகள் நீர்நிலைகள் மாசுபடுத்தாமல் பாதுகாத்திட வேண்டுகோள் விடுத்தனர். அதனை கேட்டுக்கொண்ட தலைமை செயலாளர் இறையன்பு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலமாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.